உன் சத்துருவில் ஒருவனும் மீந்திருக்க மாட்டான். உன்னை பேசினவன், சொன்னவன், எழுதினவன், கையெழுத்து போட்டவன் அத்தனை பேரையும் தண்ணீரிலே ஆண்டவர் போக பண்ணிடுவார். இவ்வளவுதான் கைத்தட்டா. உன் சத்துரு ஒருவன் கூட மீந்திருப்பதில்லை. அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒருத்தனை கூட ஆண்டவர் மிச்சம் மீதி வைக்க மாட்டார். விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் ரட்சிப்பினால் உன்னை சந்திப்பார் என்றால், சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆராதிக்கிற உனக்கு முன் சத்துரு மீந்திருப்பது இல்லை. அவன் இல்பொருள் ஆகி போவான். அவனை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கும் அவன் நிற்பதில்லை. ஒரு வழியாய் வருவான், ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள். அவன் விலாசமற்று போய்விடுவான். ஒருவன் கூட மீந்திருப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. முற்றிலும் தெய்வம் அழித்து போடுவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் சத்துருக்களுக்கு நேர்ந்துவதை உன் கண் காணும். உன் சத்துருக்களுக்கு நேர்ந்துவதை உன் காது கேட்கும். செங்கடலில் மாண்டு போவதை உன் கண்களால் பார்ப்பாய். அவன் ஐயோ என்று அலறுவதை உன் காதுகளால் கேட்பாய். கேட்பாய், இது நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறந்தாலும் மறவாதே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்